ஆளுநர் அவர்களின் போக்குகளை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன பொதுக்கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர், அதை அவரே பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர். அதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்தான் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்கிற பயிற்சி பட்டறையிலே வளர்ந்தவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதற்கு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களுக்கு மாநில அரசுகளின் மீது முரண்பாடுகள் உண்டு. ஒரே இந்தியா ஒரே ஆட்சி நிர்வாகம் என்பதுதான் அவர்களின் நோக்கம். மாநில அரசுகளே இருக்கக்கூடாது, இருந்தாலும் வேறு கட்சிகள் பிராந்திய கட்சிகள் ஆளக்கூடாது. இது அவர்களின் அரசியல் செயல் திட்டங்களிலே ஒன்று. மொழி உணர்வுகள் கூடாது, மொழி உரிமைகள் கூடாது. இந்தியாவை ஒரே மொழிதான் ஆள வேண்டும், அது இந்தி மொழி. அதற்கு தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும். பிராந்திய மொழிகள் மெல்ல மெல்ல அழிந்தொழிய வேண்டும். இது ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், இதை வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். இது ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம், அதைத்தான் பிஜேபி முன்மொழிகிறது. ஒரே தேசம் என்பது சரி, ஒரே கலாச்சாரம் என்றால் என்ன? ஒரே கலாச்சாரம் என்றால் வேறொன்றும் இல்லை, ஒரே மதம் என்று பொருள். இந்தியாவில் ஒரே மதம் இருந்தால்தான் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியும். பல மதங்கள் இருந்தால் பல கலாச்சாரம் இருக்கும். பல மொழிகள் இருந்தால் அந்த மொழி சார்ந்த பல்வேறு கலாச்சாரங்கள் இங்கே இருக்கும். எனவே இந்தியாவில் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, இதுதான் அவர்களது இறுதி இலக்கு. இப்படி தனித்தனி கலாச்சாரம் இருந்தால், பல்வேறு மதங்கள் இருந்தால், பல்வேறு மொழி பேசும் தேசிய இனங்கள் இருந்தால், அந்த மொழி பேசும் தேசிய இனங்களின் சார்பான மாநில அரசுகள் இருந்தால், அவர்கள் விரும்புகிற ஒரு இந்திய தேசத்தை கட்டமைக்க முடியாது. அவர்கள் விரும்புகிற இந்திய தேசம் நாம் பார்ப்பது போன்ற தேசம் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற தேசமும் அல்ல. அவர்கள் விரும்புகிற இந்திய தேசம் என்பது இந்து கலாச்சார தேசம், இந்து நேஷனலிசம் என்கிற அடிப்படையிலான ஒரு தேசத்தை அவர்கள் கட்டமைக்க விரும்புகிறார்கள். இந்த அரசுக்கு ஒரு மதம் வேண்டும், அரச மதம் வேண்டும். அது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று. இப்போது அரசுக்கு மதம் கிடையாது, மக்களுக்கு மதம் உண்டு. அரசு மதசார்பற்ற அரசு. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களுள் முதன்மையானது மதம் சார்ந்த அரசாக இந்திய அரசு இருக்க வேண்டும் என்பதுதான். மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டுமானால் மதம் சார்ந்த தேசமாக இது வலிமை பெற வேண்டும். மதம் சார்ந்த தேசமாக வலிமை பெற வேண்டுமானால் பல மதங்கள் இருக்கக்கூடாது, பல மொழிகள் பேசக்கூடாது, பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது. இந்த பன்மைத்துவத்தை சிதைப்பது ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கங்களில் ஒன்று. அந்த கருத்தியலை உள்வாங்கிய பயிற்சி பெற்ற ஒரு அரசியல் தொண்டர்தான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்தான் ஆர் என் ரவி. அதிலிருந்துதான் அவர் இந்த எதிர்வினைகளை நமக்கு எதிராக அவ்வப்போது ஆற்றிக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முக்கியமான அடிப்படை கூறுகள் மூன்று. ஒன்று பன்மைத்துவம், இன்னொன்று மதச்சார்பின்மை, இன்னொன்று கூட்டாட்சி தத்துவம். புளூரலிசம், செக்யூலரிசம், ஃபெடரலிசம், இந்த மூன்றும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் அவர்களின் நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களின் கனவு திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த மூன்றையும் சிதைப்பது அவர்களின் நோக்கம். பன்மைத்துவம் கூடாது, பல மொழி பேசும் தேசிய இனங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த மொழி வெறியை ஊட்டிக்கிட்டே இருப்பான், மொழி அடிப்படையில் மாநில உணர்வை வளர்ப்பான்,
நான் கன்னடன், நான் தமிழன், நான் தெலுங்கன், நான் மராத்தி, நான் குஜராத்தி என்கிற உணர்வு தான் இருக்கும். ஒரு தேசியவாதத்தை கட்டமைக்க முடியாது. ஆகவே இவற்றையெல்லாம் சிதைக்க வேண்டும். இது அவர்களின் நோக்கம், பன்மைத்துவத்தை சிதைப்பது. செக்யூலரிசம் என்பது இந்த அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான உயிர் பொருள், மிக முக்கியமான ஒரு ஆன்மா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், கண்டென்ட். செக்யூலரிசம், மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. உலகத்தில் இப்படி எல்லா நாடுகளும் இருக்கின்றனவா என்றால், அமெரிக்க அரசமைப்பு சட்டம் கூட மதசார்பின்மையை பேசுகிறது, ஆனால் அரச மதம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறித்தவ நாடுகளாக, கிறித்தவ அரசுகளாக, கிறித்தவ மதத்தை அரசு சார்ந்த மதங்களாக அறிவிப்பு செய்திருக்கின்றன. ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த மதத்தை அரச மதமாக அறிவித்திருக்கின்றன, இலங்கை உட்பட. அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய மதத்தை தங்களின் அரச மதமாக ஏற்றிருக்கின்றன. அதுபோல ஏன் இந்தியா இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பது அவர்களின் வாதம். அது கூடாது என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய காலத்தில் இந்தியாவை வழிநடத்திய தலைவர்கள், ஜாம்பவான்கள் பல விவாதங்களை, பல நாட்கள் நடத்திய விவாதங்களின் அடிப்படையில் செக்யூலர் ஸ்டேட் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதம்தான் பெரும்பான்மை மக்களை கொண்டிருக்கிற மதமாக இருக்கிறது. இந்து மதம் அரசு மதமாக இருந்தால் இந்து மதத்தில் இருக்கிற கேடுகள் அனைத்தும் தேசத்தை மேலும் பாழாக்கிவிடும். ஆகவே இந்து மதம் சகோதரத்துவம் உள்ள மதமாக இல்லை. கிறித்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, இந்து மதத்தில் சகோதரத்துவம் கிடையாது. ஒரு சாதி இன்னொரு சாதியை அண்ணன் தம்பி என்று உறவாட முடியாது. ஒரு மதம் இன்னொரு மதத்தை அண்ணன் தம்பி என்று உறவாட முடியாது. சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும். சாதி மறுத்து திருமணம் செய்ய முடியாது, மதம் மறுத்து திருமணம் செய்ய முடியாது. அதற்கு இந்து மதம் இடம் கொடுக்காது. பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு இருக்கிறது. எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை. இந்து மதத்தில் வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது. பிறப்பிலேயே பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் என்கிற ஒரு நிலை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது, எஸ்டாப்ளிஷ்ட் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆக பிறப்பின் அடிப்படையில் ஆண்கள் மேலானவர்கள், பார்ப்பன பெண்மணிகளில் இருந்து சூத்திர பெண்மணிகள் வரையில் சரிபாதி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள் அனைவருமே சூத்திரர்கள் என்பது இந்து மத தர்மம். அதுதான் மனு தர்மம், அதுதான் வர்ணாசிரம தர்மம். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற அத்தனை பெண்களும் சூத்திரர்கள் தான். அவர்களுக்கு கல்வி தரக்கூடாது, சொத்துரிமை கூடாது, அவர்களுக்கு எந்த உரிமையும் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் கூடாது. இது நீண்ட நெடுங்காலமாக இந்து சமூகத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாகுபாடுகள் நிறைந்திருக்கிற டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டியாக, பாகுபாடுகள் நிறைந்திருக்கிற ஒரு சமூகமாக இங்கே இது இருப்பதற்கு காரணம் இந்து மதம். இந்த மதம் அரசாங்கத்தின் மதமாகிவிட்டால், அரச மதமாகிவிட்டால், இந்த தேசத்தை எந்த காலத்திலும் சமத்துவம் உள்ள ஒரு தேசமாக, சகோதரத்துவம் உள்ள ஒரு தேசமாக உருவாக்கவே முடியாது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் அரச மதம் கூடாது என்பதுதான் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னும் இது போன்ற பல தலைவர்கள் நீண்ட நெடிய விவாதங்களை நடத்தி இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். அதுதான் செக்யூலரிசம். இந்துத்துவத்தின் மீது தீவிரமான பற்று கொண்ட காந்தியடிகள் கூட ஒரு விவகாரத்தில் உறுதியாக இருந்தார். அதனால்தான் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். காந்தியடிகள் இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர், ராமர் பக்தர், அவர் மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடியவர், இந்த சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர், பிறப்பு முற்பிறப்பு அடுத்த பிறப்பு என்கிற நம்பிக்கையுள்ளவர் இம்மை மறுவையில், இப்படியெல்லாம் இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவராக அவர் இருந்தாலும் கூட இந்து மதம் சார்ந்த அரசு உருவாவதை அவர் விரும்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய, அவர் பிரதமராக இருந்த காலத்தில் அவரிடத்திலே அவர் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மதம் சார்ந்த அரசு உருவாவதற்கான ஏற்பாட்டை அவரால் செய்திருக்க முடியும்.
காந்தியடிகள் அதை விரும்பவில்லை. மதசார்பற்ற அரசாகத்தான் இந்திய அரசு இருக்க வேண்டும். இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் பிரிந்து போனாலும் அவர்களை நாம் சகோதரத்துவ நாடாகத்தான் பார்க்க வேண்டும் என்கிற மாந்தனை அடிப்படையிலான கருத்தை பிரச்சாரம் செய்தார் என்பதனால்தான் அவரை சுட்டுக் கொன்றது RSS கும்பல். ஆக செக்யூலரிசம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அடிப்படை கூறு. அந்த செக்யூலரிசம் கூடாது என்ற பயிற்சியை பெற்ற RSS தொண்டர் RN ரவி. அவருடைய பிராட்டப் வளர்ப்பு முறை ஃபெடரலிசம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கூறு. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெல்லியில் இருக்கிற அரசு என்ன அரசு என்றால் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மாநிலங்களின் ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கக்கூடிய கொள்கைகளின் அடிப்படையில் சட்டம் இயற்றவும் திட்டங்களை தீட்டவுமான அதிகாரம் படைத்த ஒரு அரசாக அது இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் அதனை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுக்கிறது. இந்திய அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். நம்ம இந்திய அரசாங்கத்தை அரசமைப்பு சட்டம் இப்படித்தான் விவரிக்கிறது. இறையாண்மையுள்ள, சமதர்மமுள்ள, மதசார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இதை ஏற்காத ஒரு கும்பல் தான் RSS. நான் செக்யூலர் ஸ்டேட், இந்திய அரசாங்கம் நான் செக்யூலர் ஸ்டேட்டாக இருக்க வேண்டும். யூனியன் கவர்மெண்ட் அது கூடாது, யூனிட்டரி கவர்மெண்டாக இருக்க வேண்டும். யூனியன் கவர்மெண்ட் என்பது வேறு, யூனிட்டரி கவர்மெண்ட் என்பது வேறு. ஒரே அரசு இந்தியாவில் இருக்க வேண்டும். அதனுடைய பிரதிநிதித்துவ அரசுகள் மாநிலங்களில் இருக்கலாம், இல்லை என்றால் மாநிலமே மாநில அரசே கூடாது என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஒற்றையாட்சி முறைதான் வேண்டும். இதுவெல்லாம் RSS உடைய கொள்கைகளில் ஒன்று. இதையெல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை. RN ரவி அப்படிப்பட்ட பயிற்சி பெற்றவர். ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூன்று முக்கியமான அடிப்படை கூறுகளுக்கு எதிராக சிந்திக்க பழக்கப்பட்டவர் என்பதால் தான் திராவிடம் என்கிற கருத்தை அவர் ஏற்பதில்லை, சமூக நீதி என்கிற கருத்தை ஏற்பதில்லை, அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை, பெரியார் என்கிற பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை. இதுவெல்லாம் அவருக்கு அவர்ஷனாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. அவர் உள்வாங்கிய அரசியல், அவர் உள்வாங்கி இருக்கிற கொள்கை, இந்த சொற்களை கண்டாலே அவருக்கு வெறுப்பை தருகிறது. அதிலிருந்துதான் அவர் எதிர்வினை ஆற்றுகிறார். அதனால் தான் இந்த சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாது என்கிறார், சட்ட மசோதாக்களுக்கு. இந்த இதிலிருந்துதான் அவர் இப்படி எதிர்வினை ஆற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். RN ரவியை தூக்கி போட்டால் இன்னொரு RSS தொண்டரைத்தான் மோடி இங்கே நியமிக்கப் போகிறார். அவருக்கு யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை, அவர் இயல்பாகவே RN ரவியை போல்தான் இயங்குவார். தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி தெலுங்கானாவில் இயங்குகிறார், புதுச்சேரியிலே நாராயணசாமி முதல்வராக இருந்தபோது அந்த அம்மையார் இருந்தார், கிரண்பேடி, கிரண்பேடி அவர் எப்படி இயங்கினார். ஆக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே, இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே நல்லிணக்கமான உறவை பராமரிப்பதற்குரிய பணிகளை ஆற்றுவதற்காகத்தான் ஒரு முகவர். அவர் ஒரு ஏஜென்ட், அவர் யூனியன் கவர்மெண்ட் ஏஜென்ட், ஒரு மீடியேட்டர். ஆனால் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தையே மதிக்காத அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய அல்டிமேட் எய்மே. அதுதான் இந்தியாவினுடைய பெயரை மாற்ற வேண்டும், இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும், இந்தியாவின் தேசிய கொடியை காவிக்கொடியாக மாற்ற வேண்டும், இந்தியாவின் ஆட்சி நிர்வாக முறையை, ஜனநாயக நிர்வாக முறையை சிதைக்க வேண்டும், அது வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலான நிர்வாக முறையாக கொண்டு வர வேண்டும், பழைய காலத்தில் இருந்த சமூக ஒழுங்கை அப்படியே தக்க வைக்க வேண்டும், ஆண்கள் அதிகாரம், பெண்கள் அதிகாரம் பெறக்கூடாது, விளிம்புநிலை மக்கள் எம்பவர் ஆகக்கூடாது, சமூக நீதி கூடாது. அதனால் தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்பதற்கு போட்டியாக எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையில் EWS என்கிற ஒரு இடஒதுக்கீட்டு முறையை திணித்தார்கள். முன்னேறிய சாதியில் உள்ள ஏழைகளுக்கு கொடுப்பதல்ல அதனுடைய நோக்கம். நீ சமூக தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தருகிறாய், சாதி அடிப்படையிலே தருகிறாய், அந்த கான்செப்டை நாங்கள் சிதைப்போம் என்கிற அடிப்படையில் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புது பிரிவை உருவாக்கி 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். அது ஒரு கோட்பாட்டுக்கு எதிரான இன்னொரு கோட்பாடு. அது முன்னேறிய சாதியில் உள்ள ஏழைகளின் மீதான கருணை அல்ல, கருணை அல்ல,
தோழர்களே, இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு நடைமுறையிலே சரியாக இல்லை என்பதனால் முதன் முதலில் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் குறித்த உறவுகளை ஆய்வு செய்வதற்கென்று சிந்தித்த தலைவர் ராஜமன்னார் தலைமையிலே குழு அமைத்த தலைவர் இந்தியாவிலேயே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். 1969 ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு அறிக்கை அளித்த பிறகுதான் பஞ்சாபிலே அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் என்று 1973 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகுதான் 1977 வெஸ்ட் பெங்கால் அப்ப ஜோதிபாஸ் அங்கே அவர் முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். மாநில அரசுகளின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் இவர்களெல்லாம் இப்படி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு உந்துதலாக இருந்தது, வழிகாட்டியாக இருந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்ட ராஜமன்னார் குழுவின் அறிக்கை தான், பரிந்துரை தான். அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் சர்க்காரியா கமிஷன் போட்டார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை செய்தது. ஆளுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ராஜமன்னார் குழு பரிந்துரை செய்தது. எந்த பரிந்துரையும் நடைமுறைக்கு வரவில்லை. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வெங்கடாச்சலையா கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அரசியமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்வதற்கு போடப்பட்டது. இந்த அரசியமைப்பு சட்டத்தை ரீரைட் பண்ணணும், புதுசாக எழுதணும். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன, கோளாறுகள் இருக்கின்றன. இதை வைத்து நாட்டை நிர்வாகம் செய்ய முடியாது, எனவே புதிதாக சட்டம் இயற்ற வேண்டும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் எடுத்த முதல் முயற்சியே அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதுதான், திருத்தி எழுத வேண்டும் என்பதுதான், புதிதாக எழுத வேண்டும் என்பதுதான். அந்த வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு சப்கமிட்டி அமைத்தது. அந்த துணைக்குழு மாநில மத்திய அரசுகளின் உறவுகளை ஆய்வதற்கான குழு அமைத்தது. இவ்வளவு குழுக்கள் அமைத்தும் ஒன்றும் நடைபெறவில்லை என்கிற நிலையில் 2007 நீதிபதி மதன்மோகன் பூஞ்சி என்பவரின் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷனில் சொல்லப்பட்டதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த கமிஷனில் சொல்லப்பட்ட முக்கியமான பரிந்துரை, ஆளுநர்களை நியமிக்கிற போது மாநில முதல்வர்களை கலந்து பேசி முதல்வருடைய இசைவோடுதான் ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் என்று மதன்மோகன் பூஞ்சி என்கிற நீதி அரசர் தலைமையிலே நியமிக்கப்பட்ட கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், இந்த பூஞ்சி அறிக்கையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், பினராயி விஜயன் அவர்களை, இன்னும் கேசி ராவ் அவர்களை, நிதிஷ்குமார் அவர்களை, கெஜ்ரிவால் அவர்களை, மம்தா பானர்ஜி அவர்களை, இப்படி யாரெல்லாம் பிஜேபி எதிர்ப்பு சக்திகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில ஆளுநர்களை நியமிக்கிற போது மாநில முதல்வர்களின் இசைவை பெற வேண்டும், ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற பூஞ்சியின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு வழக்கம் போல் விடுதலை சிறுத்தைகள் சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு வீழ்த்துவதற்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.